ஹுவாவேக்கு கூகுள் ப்ளே சர்வீசஸ் ஆக்சஸ் கட் ஆனதுலேருந்து நிறையவே அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெறும் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்பெஷல் லக்ஸரி எடிஷன் ஃபோன்ஸும் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. இது ஹுவாவேயோட மேட் 40 RS, அவங்களோட போர்ஷா கொலாபரேஷனில் வந்த ஃபோன். ஸோ இது வருஷம் வருஷம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தான். இது ரொம்பவே விலை அதிகமான ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் அந்த ரேட்டுக்கு என்ன அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, என்ன புதுசாக இருக்குது பார்க்கலாம். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஃபோனோட ரேட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள். வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன், கரெக்டாக கெஸ் பண்ணிங்களான்னு பார்ப்போம். ஓகே, என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்குறது C4 டெக் தமிழ். தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், ஷேர் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் மேட் 40 RS வர பாக்ஸ். ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷன்ஸ், லக்ஸுரி எடிஷன்ஸ் அப்படின்னு வரையில் இதில் ஒரு மேஜர் விஷயமே வந்து அன்பாக்சிங் தான். ஸோ இங்கே அதுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல மினிமல் போர்ஷா டிசைன் டாப்பில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவுமே பிராண்டிங் இல்லை. ஓகே, இப்போ என்னோடய காயில் பில்டிங் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம். இப்போது பிராண்டிங் வந்து இங்கே ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. அந்த சின்ன போர்ஷா டிசைன் ஹுவாவே மேட் 40 RS பாட்டமில் இருக்குது. உள்ளே ஒரு பிளாக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வெளில ஸ்லைட் பண்ணுவோம். திருப்பியும் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தா அதே மாதிரி தான் இங்கே பிராண்டிங் இருக்குது. பட் இந்த தடவை எக்ஸ்ட்ராவாக அல்ட்ராவிஷன் சினி கேமரா லைக்கா அதோட லோகோவும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சுற்றி ஃபுல்லும் பிளாக்காக தான் இருக்குது, எந்த பிராண்டிங்கும் இல்லை. ஓகே, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் மேட் 40 RS. மேலே இந்த மெட்டல் கார்டு கொடுத்துருக்காங்க, இது போர்ஷாவோட சர்டிஃபிகேட் ஆஃப் ஆத்தென்டிசிட்டி. வேறு என்ன ஆத்தென்டிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28mobile.com. இன்றைக்கி நீங்கள் வெளியில் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது ஃபோன் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மார்க்கெட்டில் விற்காத ஏதாவது ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 28mobile ஒரு பெஸ்ட் சைட். அஃப்கோர்ஸ் கஸ்டம்ஸ் பே பண்ணணும், அது எங்கே வாங்கினீங்கனாலும் பே பண்ணணும். எல்லோரும் காமனாக கேட்டுட்ருக்க ஒரு கேள்வி அது தான். பட் எங்கேயுமே கிடைக்காத ஃபோன்ஸ் ரொம்ப ஈஸியாக அவங்க ஷிப் பண்ணுறாங்கிற டைத்தில் கமிட்டடாக ஷிப் பண்ணுறது 28mobile.com தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 28mobile.com செக் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்க தான் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர். ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ்க்கு திருப்பி வருவோம். இப்போ அந்த மேட் 40 RS சைடில் ஒரு நிமிஷத்துக்கு வைக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா IMEI ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பேர் ஆஃப் இயர்ஃபோன்ஸ். இயர்ஃபோன்ஸ் இருக்கிறதுனால ஹெட்ஃபோன் ஜாக்லாம் இங்கே இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது டைப் சி பேர், பார்க்க நல்லா இருக்குது. பட் இந்த ப்ரைஸ்க்கு அட்லீஸ்ட் லீப் கேபிள்ஸ் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு 66W கார் சார்ஜர், போர்ஷா எடிஷன். ஸோ கார் சார்ஜர் இதில் மேட் 40 RS மட்டும் இல்லை, இன்னொரு டிவைஸ் வேணாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ராவல் அடாப்டர், இதுவும் 66W தான். இங்கே 2 USB கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்துலேயுமே டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும், சார்ஜும் பண்ண முடியும் 66W. ஃபைனலாக இந்த கேஸ் போர்ஷா டிசைன் வெளியில் ஹுவாவே உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் சிம் டூல் இருக்குது, அதே டிசைன் லாங்குவேஜ் தான், உள்ள வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம மேட் 40 RS வருவோம். இந்த பேக் பார்க்க தாறுமாறாக இருக்குது. பூட் அனிமேஷன் போர்ஷா டிசைனுக்காக தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இது MUI 11 தான், நம்ம மேட் 40 Pro பார்த்த அதே MUI 11 தான். அதுக்கு வருவோம். இப்போ மேட் 40 Pro பற்றி பேசையில் டிஸ்பிளே அதே மாதிரி இங்கேயும் 90Hz, 6.76 inches, ஃபுல் HD+ ரெசல்யூஷன், OLED பேனல், அதில் பார்த்தா அதே 88° ஸ்டீப் கர்வ் சைட்ஸில் இருக்குது. உள்ள சிப்பும் அதே கிரண் 9000 தான். இது ஒரு 5 nanometer சிப், ஆண்ட்ராய்டில் வந்த முதல் 5 nanometer சிப். பட் இதெல்லாம் சிமிலராக இருந்தாலும் சில வித்தியாசங்கள் இருக்குது இதுக்கும் மேட் 40 Pro. ஸ்பெக்ஸ்னு வரையில் இதில் 12GB ரேம் கொடுத்துருக்காங்க, மேட் 40 Pro 8GB ரேம். ஸ்டோரேஜும் இதில் 512GB ப்ளஸ், இது SFS 1.0 ஸ்டோரேஜ், UFS 3.1 கிடையாது. ஸோ SFS ஸ்டோரேஜ்னால் என்ன? ஹுவாவே அவங்களே டெவலப் பண்ண ஒரு டெக்னாலஜி இது. UFS 3.1 மாதிரி 2 மடங்கு ஸ்பீடான ஸ்டோரேஜ். ஸோ ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே இன்னும் ஸ்னாப்பியாக இருக்கும். பட் எனக்கு மேட் 40 Pro இதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரில. ஏன்னா ஒரு பாயிண்ட் தாண்டையில் இங்கிலீஷில் பாயிண்ட் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தாண்டினதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீடு ஏறினாலும் நம்மளுக்கு பெருசாக தெரிய போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டபுள் ஸ்பீட் தான், தியரட்டிக்கலாக ஃபாஸ்டர், பட் யூஸ் பண்ணல, என்னால் நோட்டீஸ் பண்ண முடியல. ஓகே, இப்போ இந்த பேக் வந்து கிளாஸ் கிடையாது, இந்த தடவை செராமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வெறும் ஃப்ளாட் செராமிக்கும் கிடையாது, இங்கே 5 parts இருக்குது பேக்கில். முதல்ல கிளாஸி ஃப்ளாட் பேக், அதுக்கடுத்து ஒரு சின்ன எலிவேஷன், அதுக்கப்புறம் இந்த சென்டர் ரிட்ஜ், இங்கே தான் ஹுவாவே போர்ஷா டிசைன் லோகோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சின்ன டிக்ளைன் மேட் ஃபினிஷில், ஃபைனலாக இன்னொரு ஒரு ஃப்ளாட் கிளாஸி செராமிக். ஸோ ஃப்ளாட்னு சொல்லல, அஃப்கோர்ஸ் நான் எட்ஜஸை பற்றி பேசல, ஏன்னா எட்ஜஸ் 4 sides ஸ்டீப் கர்வ்ஸ் இருக்குது. மேட் 40 RS வந்து மேட் 40 Pro கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ப்ளஸ் திக்காகவும் இருக்குது.
இந்த செராமிக்னால ப்ளஸ் கேமராஸ்னால. ஓ எஸ் கேமராஸ் இங்கே ரொம்பவே ஒரு வித்தியாசமான செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆக்டக்னல் கேமரா ஹம்ப், இது நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் இது வரைக்கும் வேறு எந்த ஃபோன்லேயும் பார்த்ததில்லை. ப்ரைமரி இன்னும் மேட் 40 ப்ரோவில் உள்ள அதே 50 MP F1.9, செகண்டரி 20 MP F1.8 அல்ட்ரா வைட். பட் மற்ற சென்சர்ஸ் எல்லாமே இங்கே வித்தியாசமாக இருக்குது. 5 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு 12 MP F2.4 3x ஆப்டிக்கல் ஜூமோட, நாலாவது 8 MP F4.4 10x ஆப்டிக்கல் ஜூமோட. எஸ் 10x ஆப்டிக்கல் ஹைப்ரிட் கிடையாது. ஃபைனலாக ஒரு 3D TOF சென்சர் இருக்குது. ஸோ இப்போ Huawei ஏன் ரெண்டு டெலிஃபோட்டோ கேமராஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஃபோன் கேமராஸில் டெலிஃபோட்டோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணலாம், பட் லென்ஸ் ஆக்சுவலாக மூவ் ஆகாது. ஐ மீன் ஒரு ஃபோன் சாம்சங்லேருந்து பல வருஷம் முன்னாடி மூவிங் லென்ஸோடு வந்துச்சு, அந்த ஃபோன் என்னென்னு யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். கூகுள் பண்ணாதீங்க, கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஓகே, எனிவே பாயிண்ட்டுக்கு வருவோம். இங்கே லென்ஸ் வந்து ஆக்சுவலாக மூவ் ஆகாததுனால இப்போ அந்த ஃபுல் ரேஞ்சுக்குமே நம்மளால் சாஃப்ட்வேரில் மூவ் பண்ண முடியுது, ரைட்? இப்போ ஒரு ஐஃபோன் 12 ப்ரோ எடுத்தீங்கன்னா 1x ஆப்டிக்கல், அதுலேருந்து நீங்கள் 2x போக முடியும். பட் அந்த 1x 2x நடுவில் இருக்கிற பாயிண்ட் ஃபுல்லாக சாஃப்ட்வேரில் இன்டர்பலேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வெறும் 1x to 2x போகையில் இன்டர்பலேட் பண்ணால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ரேஞ்ச் வந்து 1x 10x வரைக்கும் இருக்கையில் சென்டரில் உள்ள எல்லாமே சாஃப்ட்வேரில் இன்டர்பிலேட் பண்ணுன்னா டீட்டெயில் லாஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணுறதுக்காக உவாவே ஒரு 3x டெலிஃபோட்டோவும் மிடில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிக்சர்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும், தாறுமாறாக இருக்குது. ப்ரைமரி ரொம்பவே டீட்டெயில்டான இமேஜஸ் எடுக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. அல்ட்ரா வைட் நம்மளுக்கு வேணால் அல்ட்ரா வைடும் ஷூட் பண்ணலாம். இது 3x 10x 20x கூட ரொம்பவே டீட்டெயில்டாக தான் இருக்குது. 50x அப்புறம் 100x ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் சில பிராண்ட்ஸ் வந்து 5x ஜூமை வச்சுட்டு 50x கிளைம் பண்ணல. Huawei 10x ஜூம் வச்சுருக்காங்க, 100x கிளைம் பண்ணுறாங்க. யோ, எத்தனை தடவை நீ சாம்சங்கே கலாய்ப்ப? சும்மா எப்போ பார்த்தாலும் சாம்சங் சாம்சங்னு. Huawei வீடியோ தானே, மூட்டு வீடியோவுக்கு போ. கைஸ் சாரி, பைக்கம் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். வர வர இந்த மாதிரி தான் ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல. எனிவே கேமராஸ், ஸோ இந்த கேமராஸில் வர ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. வேறு என்ன Porsche டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரேசிங் தீம் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அந்த Porsche ரெட் மினிமல் தின் லைன்ஸ் எல்லாமே. பட் ஒரு தீமை இவ்வளோ ரீஒர்க் பண்ணல, அதில் சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. இப்போ நம்ம மற்ற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ், ஐகான்ஸில் உள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்பவே அதிகமாக தெரியுது. இன்ஃபேக்ட் இப்போ ஒன் ப்ளஸோட சைபர் பங்க் எடிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களும் தீம் பண்ணியிருந்தாங்க, பட் இதோட பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணாததுனால எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு யூனிஃபார்மாக தான் இருந்துச்சு. இங்கே நோட்டிஃபிகேஷன் பார், செட்டிங்ஸ் மென்யூ, இதிலலாம் எந்த தீம்ஸும் கிடையாது, ஒரு வால்பேப்பர் தான். ஸோ எக்ஸ்ட்ராஸ்னு பார்த்தா இதில் பெருசாக எதுவும் கொடுக்கல. மற்றபடி எல்லாமே ஸ்டாக் MIUI 11 தான். ஸோ MIUI 11ல் நிறைய புது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சாஃப்ட்வேரில் ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இதுக்காக கஸ்டமைஸ்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ எனிவே MIUI 11ல் இருக்கிறதுலே பெரிய நெகட்டிவ் இது கிடையாது. இப்போதைக்கு கூகுள் சர்வீசஸ் அதில் சைட்லோட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் MIUI 9 MIUI 10ல் முடியும், பட் MIUI 11ல் இது வரைக்கும் முடியாது. ஆனால் யூடியூப் வேன்ஸ் யூஸ் பண்ணி இப்போவும் யூடியூபும் சரி, யூடியூப் மியூசிக்கும் சரி, கூகுள் சர்வீஸ்லேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கே கூகுள் சர்வீஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஃப்யூச்சரில் மோஸ்ட் ப்ராபபிளாக யாராவது இதுக்கு சைட் லோடிங் ஆப்ஷன் எடுத்துட்டு தான் வருவாங்க. பட் இந்த பாயிண்டில் MIUI 11ல் கூகுள் சர்வீஸை சைட் லோட் பண்ண முடியாது. இப்போது மேட் 40 ப்ரோ அன்பாக்சிங்கில் நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதுக்கு இப்போ சின்னதாக கட் பண்ணுவோம். ஃப்யூச்சரில் மட்டும் Huawei ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இப்போ இன்னைக்கு தேதிக்கு இந்த ஃபோனில் சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கூகுள் சர்வீசஸ் இதில் கிடையாது. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணல, நிறையவே கூகுள் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம எதிர்பார்க்குறதோட, நம்ம ஆக்சுவலாக நினைக்கிறதோட அதிகமாகவே கூகுள் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். பட் Huawei அவங்களோட ஆப் கேலரியில் நிறையவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டே டு டே ஆப்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் பெட்டல் சர்ச்லேயும் APKs உள்ளே புல் பண்ண முடியுது. ஸோ வேணுங்கிற கூகுள் சர்வீசஸ் தவிர கிட்டத்தட்ட எல்லா ஆப்ஸுமே இதில் இன்ஸ்டால் பண்ண முடியுது, பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே APKs இன்ஸ்டால் பண்ணல, ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு சேஃபாக இருக்காது. பட் Huawei இப்போ அந்த APKs-ஐ ஸ்கேன் பண்ணுறாங்க. அதே கதை தான் இங்கேயும். ஸோ இப்போ மேட் 40 RS Porsche எடிஷனில் மேட் 40 ப்ரோவோட சில வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ரேட்டும் வித்தியாசம் தான். இது கிட்டத்தட்ட 2 மடங்கு ப்ரைஸ்க்கு வருது. 2300 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 40 ப்ரோ 1200 யூரோஸ் தான்.
இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மட்டும் வேணும், எனக்கு இவ்வளோ பே பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மேட் 40 ப்ரோ ப்ளஸ் இருக்குது. இதில் எக்ஸாக்டாக அதே இன்டர்னல்ஸ் தான், ஹாஃப் த ஸ்டோரேஜ் 256 கிக்ஸ், பட் ரேட்டும் கம்மி, $1,600. ஸோ இந்த போர்ஷா டிசைன் மேட் 40 RS யாருக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க? லக்ஸுரி பையர்ஸ். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபோன் இருக்கு, நான் இவ்வளோ காசு கொடுத்து ஃபோன் வாங்கிடுறேன் அப்படின்னு சீன் போடுறவங்க, இல்லைன்னா போர்ஷா கார் வச்சுருக்கவங்க. அதாவது ஷார்ட்டாக சொல்லணுன்னா ரொம்ப 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 பணக்காரங்களுக்கு. இப்போ நம்மளை மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் வேணும்னா மேட் 40 ப்ரோவோ இல்லை மேட் 40 ப்ளஸ்லேயோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணாமல் இதே ஃபீச்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் ஹுவாவே ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான். ஸோ கைஸ், இதுதான் மேட் 40 ப்ரோ RS Porsche டிசைனோட அன்பாக்சிங். இதுதான் இந்த ஃபோனில் பேசிக்காக ஹுவாவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Retech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.